வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வங்கக்கடலில் வலுப்பெற்றது தானா புயல், இன்று இரவு கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தோனேஷியா வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு, இருநாட்டு உறவு வர்த்தகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். வேளச்சேரி ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், 2 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் சோதனை. பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி வெடித்து விபத்து, பலி எண்ணிக்கை 181 உயர்வு. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி புனேவில் இன்று தொடக்கம். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டானா புயல் இன்று தீவிர புயலாக மாறியது. வங்கக்கடலில் கடந்த 21ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் தாழ்வு மண்டலமாகவும், அதனைத் தொடர்ந்து தீவிர தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நேற்று புயலாக வலுப்பெற்றது. இந்த புயலுக்கு டானா என்று பெயரிடப்பட்டுள்ளது. டானா புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தீவிர புயலாக மாறியது. தீவிர புயலாக வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடற்கரை பகுதிகளில், பூரி சாகர் தீவுகளுக்கு இடையே இன்று இரவோ அல்லது நாளை காலையோ கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டர் முதல் 120 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மத்திய கிழக்கு, மேற்கு வடமேற்கு, வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளுக்கு, மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா கடற்கரை பகுதிகளில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்துள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, சீனா, ஈரான் உள்ளிட்ட நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த கூட்டமைப்பின் 16வது உச்சி மாநாடு ரஷ்யாவில் கசார் நகரில் நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி பங்கேற்றார். இதனிடையே பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் சென்றுள்ளார். இந்நிலையில் ரஷ்யாவில் இந்தோனேஷியா வெளியுறவுத்துறை அமைச்சர் சுகோனோவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு, வர்த்தகம் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 181 உயர்ந்துள்ளது. ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவின் ஜிகாவா மாகாணத்தில் கடந்த 15ஆம் தேதி இரவு பெட்ரோல் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் டேங்கர் லாரியிலிருந்து பெட்ரோல் கசிந்து வெளியேறியது. அப்போது அப்பகுதியில் பெட்ரோலை சேகரித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு லாரி வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் முதற்கட்டமாக 94 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 181 அதிகரித்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியா நியூசிலாந்து இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி புனேவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் பெங்களூருவில் நடந்த 1வது டெஸ்டில் நியூசிலாந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இவ்விரு அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி மராட்டிய மாநிலம் புனேவில் இன்று காலை 9:30 தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அதனை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவிற்கு தொடர்ந்து லஞ்சம் பெறுவதாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத ஆவண எழுத்தர், இடைத்தரகர் மற்றும் சார் பதிவாளர் வைத்திருந்த 1,13,900 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து சார் பதிவாளர் ஆசை தம்பி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சரப்பாக்கம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சரவணன் தலைமையில் 8 பேர் கொண்ட போலீசார் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 3,00,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல்
திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் வேல்முருகன் தலைமையில் 7 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 98,900 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்து பத்திரப்பதிவு அலுவலர் கதிரேசனிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் பெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் கீதா லட்சுமி தலைமையிலான போலீசார் திடீர் சோதனையில் மேற்கொண்டனர். சோதனையில் கணக்கில் வராத 1,84,670 ரூபாய் கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்ககிரியில் 5,36,00,000 மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி குப்பனூர் பைபாஸ் பகுதியில் 5,36,00,000 மதிப்பீட்டில் சங்ககிரி ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு திட்ட முகாமில் கணினி மூலம் மனுக்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதை அமைச்சர் ராஜேந்திரன் பார்வையிட்டார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி உள்ளிட்ட அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கொள்கை முரண்பாடு இல்லாவிட்டால் யார் வேண்டுமானாலும் அதிமுக கூட்டணியில் சேரலாம் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை வரவுள்ள எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பது குறித்து திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, அதிமுக தலைவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த இயக்கம் வளரும் என்பதற்கு வாய்ப்பில்லை என்றும், அவர்கள் இணைந்தால் மீண்டும் குழப்பம்தான் வரும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக எந்த காலகட்டத்திலும் 5 ஆண்டுக்கு மேல் ஆட்சியில் இருந்ததில்லை என்றும், கொள்கை முரண்பாடு இல்லாவிட்டால் யார் வேண்டுமானாலும் அதிமுக கூட்டணியில் சேரலாம் என்று கூறினார். முதலமைச்சருக்கான நிதிக்கான திட்டங்கள் ரோப்கார் சொன்னோம், இன்னும் அதற்கான திட்டங்கள் இன்னும் முடியவே ஆரம்பிக்கவே இல்லை. பாதாள சாக்கடை திட்டம் திருப்பொன்றம் பகுதியில் கொண்டு வரணும். நீண்ட நெடிய நாட்களாக அருமை நகர்ப்புறத்துறை அமைச்சர் என்னுடைய சட்டமன்ற கேள்விகளுக்கு 3 முறை பதில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதுவரை அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான முதல் பொடி கூட வரலை. டெண்டர் போட்டிருக்கோம்னு சொல்கிறாங்களே, பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேறாதனால் சாலைகளும் மோசமாகி சாலைகள் இருக்கின்ற மாநகராட்சியும் சிறந்த மாநகராட்சியாக செயலாற்றுவதாக தெரியவில்லை. மாமன்ற உறுப்பினர்களும் வேறு வழி இல்லாமல், இது மதுரையை பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் நேற்று ஒரு நாள் மழைக்கே இன்றைக்கு மழை எல்லா இடத்திலும் தேங்கி இருக்கிறது. ஆக குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, மின் வசதி போன்றவைகளை முறைப்படுத்துகிற பணியினை இந்த அரசு செய்ய தவறி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சென்னையில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே சேனல் விலைகளை குறைக்க வேண்டும், கேபிள் டிவிக்கு விதித்துள்ள 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நாம் தமிழர் சீமான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் மாநில தலைவர் வெள்ளைச்சாமி, கட்டண சேனல்கள் ஆண்டுதோறும் தங்கள் சேனல்களுக்கான விலையை ஏற்றிக் கொள்ளலாம் என்கிற அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், இது குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாநிலம் முழுவதும் 1 மணி நேரம் கேபிள் டிவி செயலாக்கத்தை நிறுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு வாரமும் மண்டலம் வாரியாக மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தெற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம், பெயர் மாற்றம், புதிய குடிநீர் இணைப்பு, பொது சுகாதாரம் உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் சாலையோரங்களில் பாதுகாப்பாக தங்கும் வகையில் முத்தையாபுரம் மேம்பாலம் அருகில் பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கான பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது என்றும், திருச்செந்தூர் சாலையில் அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். பக்தர் பாத யாத்திரை போறவங்க எல்லாம் நடந்து போறவங்களுக்கு அங்கங்க ரோட்ல இருப்பாங்க. மாநகராட்சியில் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் ரூம் கிடையாது. அது சாலையோரமே ஒரு ஆக்கிரமிப்பில் எடுத்து ஒரு பார்க்கும் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் கார்மெண்ட்ரியுமே எவ்வளோ வரும் தங்கிக்கெல்லாம் வைக்கணும், அது மக்கள் பயன்பாட்டுக்கு மிக விரைவில் அதுவும் வந்துடும். அதெல்லாம் இந்த பகுதிக்கு உள்ள உட்பட்ட பகுதிங்கிறதுனால சொல்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு திருச்செந்தூருக்கு நிறைய வண்டி இப்படி தான் போகுது, கேமரா மாட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ரவுண்டான பாலத்தில் இருந்து அந்த நம்ம முல்லைக்காடு நம்ம இடவுல வரைக்கும் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட கேமரா இருக்குது. எந்த இதில் ஒன்றாலும் ஸ்டேஷனில் லைன் கொடுத்துருக்கோம், அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மக்களோட பாதுகாப்பு இன்னும் மேலும் கூட்டுறதுக்காண்டி எவ்வளோ நிறைய வாகனம் போகிறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் உண்டுறதுனால அதிகம் பண்ணி கொடுத்துருக்கோம். டிஆடிசன் சென்டர் நம்ம பக்கத்துலேயே தான் வருது, அது இந்த மண்டல் உட்பட்டது. அது நம்ம ஆர்பார் சிஎஸ்ஆரில் பண்ணி கொடுத்தாலும் மறுவாழ்வு மையமாக செயல்படும் என்று தெரிந்து கொள்கிறோம். சென்னை ICF தொழிற்சாலையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் உருவான வந்தே பாரத் ரயிலை தொழிற்சாலையின் பொது மேலாளர் சுப்பாராவ் அறிமுகம் செய்து வைத்தார். சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ரயில்கள் இணைப்பு பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வந்தே பாரத் ரயில் சேவையின் ஸ்லீப்பர் கோச் பெட்டிகள் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 823 பயணிகள் உறங்கியபடி செல்லக்கூடிய வகையில் உருவான இந்த ரயில் அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ICF தொழிற்சாலையின் பொது மேலாளர் சுப்பாராவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த ரயில் அடுத்த வருடம் ஜனவரி இறுதியில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் எனவும், பெரும் விபத்து தவிர்க்கும் விதத்தில் பாதுகாப்பு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி அருகே சென்னை துறைமுகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த நபருக்கு தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 3 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வடக்கு சுப்பிரமணியாபுரம் பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவரிடம் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வரதராஜன் கடந்த 2021 பால்ராஜின் மகனுக்கு சென்னை துறைமுகத்தில் தோட்ட மேலாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி 12,05,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பால்ராஜ் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து வரதராஜனை கைது செய்தனர். இந்நிலையில் இவ்வழக்கின் விசாரணை தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் N4 நடைபெற்றது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி குபேரசுந்தர் குற்றவாளியான வரதராஜன் என்பவருக்கு 3 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடினர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான ஏ.வி. சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் தெற்கு வட்டார காங்கிரஸ் கட்சியின் முஜிப் ரஹ்மான் ஏற்பாட்டில் காரைக்கால் காமராஜர் சாலையில் உள்ள USBIS முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மீனவர் காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் மாரியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து முன்னாள் அமைச்சர் ஏ.வி. சுப்பிரமணியன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மேலும் பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலைய ஆட்டோ ஓட்டுநர்களின் குடும்பத்திற்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாநில துணைத் தலைவர் பஷீர், மாவட்ட மகிளா காங்கிரஸ் கட்சி தலைவி நிர்மலா, வட்டார தலைவர்கள் மாறன், சுப்பையன், முரளி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புறக்கணிக்கப்படும் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட 28வது வார்டில் வாக்களித்த மக்கள் ஏமாறக்கூடாது என்ற நோக்கத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் உதயகுமார் களத்தில் இறங்கி கால்வாய், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட 28வது வார்டு பூபதி நகர் பகுதியில் அதிமுக நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயகுமார் என்பவர் மக்கள் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவருடைய பகுதியை நகராட்சி நிர்வாகம் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டதாகவும், இதனால் எவ்வித பணிகளும் சீராக நடைபெறாமல் பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.
இது குறித்து பலமுறை நகரமன்ற உறுப்பினர் உதயகுமார் நகராட்சி நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்காததால் தனக்கு வாக்களித்த மக்கள் ஏமாந்து போகக்கூடாது என்ற நோக்கத்தில் தானே முன்னின்று வார்டில் கால்வாய் மின்விளக்கு உள்ளிட்ட மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து வருகிறார். உளுந்தூர்பேட்டை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த 400 கிராம் கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எம் குன்னத்தூர் கிராமத்தில் அதிக அளவில் கஞ்சா புழக்கம் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி உத்தரவின் பேரில் போதைப் பொருள் ஒழிப்பு சிறப்பு படையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சில இளைஞர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட முருகதாஸ், திவாகர், வெற்றிவேல், வெங்கடேசன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு திருநாவலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்களிடம் இருந்து 400 கிராம் கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் கார் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்ட கருவனூர் பகுதியில் தனியார் பேருந்து எதிரே வந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பகுதி முற்றிலும் சேதம் அடைந்ததுடன் வாகனத்தை ஓட்டி வந்த நிஜோ என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த கருவனூர் காவல்துறையினர் உயிரிழந்த கார் ஓட்டுநர் நிஜோவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பகுதியில் தனியார் பேருந்துகள் அதிவேகத்துடன் வந்த விபத்துக்களை ஏற்படுத்துவதாக கூறி பொதுமக்கள் தனியார் பேருந்து சிறைப்பிடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஈரோடு அருகே தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவி தேர்வறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி தேவபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் சாந்தி தம்பதியினருக்கு ஒரு மகனும் ஹரிணி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் ஹரிணி அந்தியூரில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருக்கு கடந்த ஒரு வார காலமாக காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் விடுப்பில் இருந்த மாணவி கணித பாடத்திற்கான மாதாந்திர தேர்வு எழுதுவதற்காக பள்ளிக்கு சென்றார். அப்போது தேர்வின் போது திடீரென மயங்கி விழுந்த மாணவியை அந்தியூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர் அவர் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். பின்னர் அவரது உடலை மீட்டு அந்தியூர் காவல்துறையினர் சிறுமியின் உடலை பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் மற்றும் உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு பகுதிகளில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டியும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் கவுண்டர்கள் திறப்பது குறித்தும் விற்பனையை அதிகரித்து பணம் வசூல் செய்வது குறித்து மண்டல மேலாளர் செந்தில்குமார் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு வராமல் இருக்க ஆய்வாளர் திருவேங்கடம் என்பவரிடம் ரூபாய் 25,000 லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்த போது ஊழல் தடுப்பு பிரிவு கண்காணிப்பாளர் சத்யராஜ் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கடலூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் செந்தில்குமார் மற்றும் உதவியாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை அதிரடியாக கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்திலிருந்து அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்லும் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பெரிய குளத்தில் இருந்து அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்லும் சாலையில் 3 இடங்களில் மண் சரிவு, ராட்சத பாறைகள் மற்றும் மரங்கள் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் திண்டுக்கல் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் JCP உதவியுடன் பாறைகள் மற்றும் மண் சரிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மீண்டும் ராட்சத பாறைகள் விழுந்ததால் அப்புறப்படுத்தும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாறைகளை வெடிவைத்து தகர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பணிகள் முடிவடைய 4 முதல் 5 நாட்கள் ஆகும் என்பதால் மழை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் பெரிய குளத்தில் இருந்து அடுக்கும் வழியாக கொடைக்கானல் செல்லும் சாலையை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கெங்குவலி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் பனிமூட்டம் ஏற்படுவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது.
தமிழகத்தில் சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காலையில் 8 மணி நேரத்தை கடந்தும் கெங்கவள்ளி, நடுவலூர், தெடாவூர், கூடமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டம் ஏற்பட்டதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகம் சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் கழக வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் கழக வளர்ச்சி குறித்து ஆலோசனைக் கூட்டம் திருப்போரூர் அருகே காலவாக்கம் கணேஷ் மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய அவைத்தலைவர் பி டி ஆர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளருமான தையூர் ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் குமரவேல் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தண்டரை கே மனோகரன், மாவட்ட கழக அவைத்தலைவர் தனபால், ஒன்றியக்குழு உறுப்பினர் திவ்யா, வினோத் கண்ணன், தாளம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டி தேவசித்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரிய பாளையம் அருகே சாலையை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி பள்ளி மாணவர்களுடன் பொதுமக்கள் இணைந்து சாலையில் முள்வேலிகளை போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த முக்கரம்பாக்கம் ஊராட்சியில் 1000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். பெரியபாளையத்திலிருந்து முக்கரம்பாக்கம் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக மாறி போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் முக்கரம்பாக்கத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முள்வேலிகளை வெட்டி எடுத்து வந்து சாலையில் போட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அப்போது பல ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் முதல் முதியோர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பள்ளி மாணவர்கள் மோசமான சாலையில் செல்லும் போது விபத்துகளில் சிக்கும் அபாயம் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்துக்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் தேவராஜ், ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி கோதண்டன் ஆகியோர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பேசும்போது வரும் 2025 ஜனவரி மாதத்தில் சாலையை செப்பனிர நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கோவையில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சுவர்களில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் பாய்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் அம்மன்குளம் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் மழைநீர் தேங்கி கட்டிடம் முழுவதும் சேதமாகியுள்ளது. இதனால் சுவர்களின் பல்வேறு இடங்களில் மின்சாரம் பாய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் மாடியில் வைக்கப்பட்டுள்ள உப்பு நீர் தொட்டிகளும் சேதமாக இருப்பதால் அதிலிருந்து உப்பு நீர் வடிந்து சேதத்தை ஏற்படுத்துவதாகவும், சுவர்களின் உட்புறமும் வெளிப்புறமும் சேதமடைந்திருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் எழுந்து விழும் சூழல் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கவுன்சிலர் உட்பட பல்வேறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் தற்பொழுது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் உடனடியாக இதனை சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 அப்புறம் பார்த்தா மேலே டேங்குகளை உடஞ்சி ரொம்ப பாதிப்பாயிட்டு இருக்குது. அதாவது மழை தண்ணி எப்படி வருதுன்னா, மழை தண்ணி, டேங்கு தண்ணி எல்லாமே உடஞ்சி ரொம்ப தெப்பளமாக போகுதுங்க. நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டேங்க, எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ எப்படின்னா, இந்த தண்ணி வந்து செவுத்தில் இறங்குறங்காட்டி செவுத்தை தொட்டால் கூட எங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது. இப்போ இந்த 4 மாடியில் இருக்க தண்ணி கீழே வருது, கீழே மட்டும் எங்களுக்கு தண்ணி தாங்க. செவுறு அப்படியே தெப்பளமாக நிற்குதுங்க. எப்போ விழுந்துன்னு எங்களுக்கு என்ன ஆகணும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது. செஞ்சியில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எதிரில்
விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மூன்றாவது நாள் வேலை நிறுத்த போராட்டம் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் அபராத தொகையை இரு மடங்காக வசூல் செய்வதை ரத்து செய்ய வேண்டும், நியாய விலை கடைகளில் கட்டுப்பாடற்ற பொருட்களை அதிகமாக இறக்கி விற்பனை செய்யும் குறியீட்டை கைவிட வேண்டும், விற்பனையாளர்கள் சொந்த மாவட்டத்திலும் ஒன்றியத்திலும் பணியாற்ற ஆணை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினர். நமது ஒன்றியத்தில் வல்ல ஒன்றியம், செஞ்சு ஒன்றியம், மேல்மலையூர் ஒன்றியம் மற்றும் 33 கூட்டுறவு கடன் சங்கங்களும் 147 விற்பனையாளர்களும் தொடர்ந்து தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இது 21/10/2024 முதல் மூன்றாவது நாள் தொடர் வேலை நிறுத்தம். இது வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் தொடர் வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆதரவற்ற இளம் பெண்ணுக்கு அரசால் வழங்கப்பட்ட இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்ததால் வீடு கட்ட முடியவில்லை என கூறி அரசு வாகனத்தை சிறைப்பிடித்து இளம் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கானலாப்பாடி கிராமத்தில் தாய் தந்தை இறந்துவிட்ட நிலையில் தனது பாட்டியுடன் இளம்பெண் அஸ்வினி வசித்து வந்தார். இந்நிலையில் தனது பாட்டியும் இறந்துவிட்ட நிலையில் தனக்கு கூடியிருக்க வீடு வழங்குமாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இளம்பெண் அஸ்வினி மனு அளித்தார். மனுவின் மீது நடவடிக்கை எடுத்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டு மனை வழங்கப்பட்டதாகவும் அந்த வீட்டு மனைக்கு வீடு கட்ட பணி ஆணை வழங்கப்பட்டு முதல் தவணையாக ரூபாய் 26,000 நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அரசால் ஒதுக்கப்பட்ட இடத்தில் அஸ்வினியை வீடு கட்ட விடாமல் தடுத்து வேறு ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து வந்துள்ளார். இது குறித்து பல முறை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கானலாப்பாடி கிராமத்தில் நடைபெற்ற மனு நீதி நாள் முகாமில் பங்கேற்க வந்து அரசு வாகனங்களை நிறுத்தி இளம்பெண் அஸ்வினி போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் சரளா இளம்பெண் அஸ்வினியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வீட்டுமனை பட்டா வழங்கவும் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் இளம்பெண் தர்ணா போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றார். நான் காணல அப்படில தான் இருக்கேன். எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. கூட பிறந்தவங்களும் எனக்கு யாருமே இல்லை. நான் மட்டும்தான். நான் சின்ன வயசுலேருந்தே நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் ஆயா கிட்ட தான் இருந்தேன். ஆயா இறந்ததுக்கு அப்புறம் நான் வீடு இல்லாமல் தனியாக இருந்தேன். ஆயா இருக்கிற வரைக்கும் நான் வீட்டில் இருந்தேன். அப்புறம் இறந்துட்டாங்க. வீடு இடிஞ்சு போச்சு. மழை வெள்ளத்தால் வீடு இடிஞ்சு போச்சு. நான் எத்தனையோ வட்டி போயிட்டு கலெக்டர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்தேன். எனக்கு இடம் வேணும், ஒரு வீடு கட்டி கொடுங்க சார். எனக்கு இடம் இல்லை, புறம்புக்கு இடத்துல எங்கேயாவது ஒரு மனையை போட்டு எனக்கு வீடு கட்டி கொடுங்கன்ட்டு நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அவரும் ஒரு அலர்ட் பண்ணி எனக்கு இடத்த காமிச்சாங்க. அந்த இடத்த இன்னொருத்தங்க எனக்கு கட்ட விடலை, தடுத்துட்டாங்க. தடுத்ததுக்கப்புறம் இன்னொரு இடமும் காமிச்சாங்க. அங்கே இன்னொருத்தங்க சீட்டு போட்டுட்டு அங்கே இருக்காங்க. இப்போ எனக்கு இடம் இல்லாமல் நான் நிற்கிற ரோட்டில் இப்போ எனக்கு இடம் வேணும். தாசில்தாருடைய நிகழ்ச்சி இங்கே நடந்துட்டு இருந்தது காணலாப்படியில். அதனால் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் நான் ரோட்டில் உட்காந்துட்டேன். வந்து உக்காந்ததுக்கப்புறம் எனக்கு இடம் கொடுக்க அப்படின்ட்டு நான் கேள்வி கேட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இடம் இன்னும் 1 வீக்கில் தரேங்க, வாங்கித்தரமா, பட்டா வாங்கித்தரேன், நீங்கள் கட்டிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. திருவரும்பூர் மலைக்கோயில் பகுதியில் நியாய விலை கடை பணியாளர்கள் தொடர்ந்து 3வது நாளாக பணி புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் சுமார் 20,000 மேற்பட்ட நியாய விலை கடைகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்கள் விற்பனையாளர்களிடம் அபராத தொகையை இரு மடங்கு வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும், கூட்டுறவு நியாய விலை கடைகளில் பொருட்களை அதிகமாக இறக்கி விற்பனை செய்ய குறியீடு நிர்ணயம் செய்வதை கைவிட வேண்டும், தமிழகம் முழுவதும் நியாய விலை விற்பனையாளர்கள் சொந்த மாவட்டத்திலும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் குடும்பம் உள்ள ஒன்றியத்திலேயே மாற்றித்தர தமிழக அரசு ஆணையிட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மலைக்கோயில் பகுதியில் கோரிக்கை மனுவை ஏந்தியவாறு 100க்கும் மேற்பட்ட நியாய விலை கடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அருகே உள்ள சக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேலூர் வேட்டைக்காரனூர் சக்தி மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா கணபதி பூஜையுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து வாஸ்து பூஜை, யாகசாலை பூஜைகளும், அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க புனித நீர்க்குடங்கள் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் சக்தி மாரியம்மன் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம்,
இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனை வண்ண மலர்களால் அலங்கரித்த பின்னர் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குறும்பூரில் இயங்கி வரும் முதியோர் காப்பகத்தில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தனது பிறந்தநாளை கொண்டாடினார். இதற்காக அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் சுமார் 120 முதியவர்களுக்கு மதிய உணவு மற்றும் அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. அப்போது காப்பகத்தில் உள்ள முதியோர்களுக்கு மதிய உணவை அமைச்சர் மெய்யநாதன் தனது கைகளால் பரிமாறினார். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தூத்துக்குடி சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழக்கை பதிவு செய்த ஓய்வு பெற்ற முன்னாள் ஏடிஎஸ்பி பெருமாள் சாமியிடம் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை நடத்தினர். பின்னர் வழக்கு விசாரணையை சார்பு நீதிமன்ற நீதிபதி பிஸ்மிதா வருகிற நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலை பள்ளியில் உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சரஸ்வதி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பாலியல் வழக்கு சம்பந்தமாகவும் செல்போன் அதிகம் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்டவை குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சரஸ்வதி, உதவி தலைமை ஆசிரியர் கார்த்தியாயினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கருமாரப்பட்டி கிராமத்தில் உள்ள வெள்ளையானந்த சுவாமிகள் 12ஆம் ஆண்டு குரு பூஜை ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசை, கோபூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காமாண்டப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில் திமுக செயலாளர் ரமேஷ் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மாணவர்களுக்கு 67 விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இதில் தளபதி நற்பணி மன்ற தலைவர் மகேந்திரன், திமுக மாவட்ட கவுன்சிலர் சண்முகம், நகர செயலாளர் ரவிச்சந்திரன் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை தலைவர் முகமது ஆரிஃப் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் நிர்வாகி சதாம் சாஹிப் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருணை இல்ல முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றவர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வாணியம்பாடி காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சார்ந்த தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேனி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் முறைகேடாக பணம் பெறுவதாக வந்த புகாரை அடுத்து தேனி டிஎஸ்பி சுந்தர்ராஜன் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் பத்திரம் பதிவு செய்ய வந்த பொதுமக்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பத்திரங்கள் குறித்து சோதனை செய்து பின் வெளியே அனுப்பி வைத்தனர். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றதால் பத்திரம் பதிவு பாதிக்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வங்கக்கடலில் வலுப்பெற்றது தானா புயல், இன்று இரவு கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தோனேஷியா வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு, இருநாட்டு உறவு வர்த்தகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். வேளச்சேரி ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், 2 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் சோதனை. பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி வெடித்து விபத்து, பலி எண்ணிக்கை 181ஆக உயர்வு. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி புனேவில் இன்று தொடக்கம். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.